ஏன்னா நம்ம வீட்டில் கரெக்டாக சாதம் வடித்தாலும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாவது சாதம் மிஞ்சி போகும். அது தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறாக சாப்பிட்டோமா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பழைய சாதம் சாப்பிட்டும் இன்னும் மீதம் இருக்குது சாதம் அப்படின்னா கீழே வந்து வேஸ்ட்டாக கொட்டாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பழைய சாதத்தில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம பழையதை வந்து பிழிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிக்காமல் நம்ம கைகளாலேயே நல்லா அதை மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நைஸ் ஆகிடும். ஸோ வந்து கைகளாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் தோல் உரிக்காமல், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக மல்லித்தூள் எடுத்துக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இரண்டு ஸ்பூன் அரிசி மாவு, நாலு ஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சாதத்தில் எடுத்து சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வேணும் அப்படின்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம் தண்ணி, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டிருப்போம், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுற வேணாம், உடஞ்சி போயிடும். போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ வந்து பொறுமையாக திருப்பி விடலாம். ஒரு சைடு வெந்துட்டு லைட்டாக வந்திருக்கு. இப்போ பொறுமையாக திருப்பி போட்டுப்போம். இப்போ பக்கோடா நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான பழைய சோற்றில் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு பக்கோடா, பாருங்கள் எவ்வளோ ஒரு மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.